அம்புலி மாமா கதைகள். கேட்டதற்கே பதில். மாளவ நாட்டு மன்னனோட குதிரைப்படை தலைவன் வீரசேனன். அவரோட திறமையையும் சக்தியையும் நினைச்சு அண்டை நாட்டு மன்னர்கள் மாளவத்தின் மேல தாக்குதல் நடத்த பயப்பட்டாங்க. பல ஆண்டுகள் பணியாற்றிய வீரசேனனுக்கும் வயது 60 தாண்டிட்டு. அவர் அப்போ மன்னன் கிட்ட, நான் இனி ஓய்வு எடுத்துக்கொள்ளலான்னு விரும்புறேன், அதனால என்ன பணியில இருந்து விலகிக்க அனுமதி கேக்குறேன்னு சொன்னாரு. அத கேட்ட மன்னனும், சரி, உமக்கு பிறகு குதிரைப்படை தலைவனாக சமரசேனனை நியமிக்கலான்னு நான் நினைக்கிறேன், அவனை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டான். வீரசேனனும், உங்களோட முடிவு சரிதான், சமரசேனன் இந்த பதவியை பெற எல்லா விதத்திலையும் தகுதி பெற்றவன்னு சொன்னாரு. அப்போ பக்கத்துல இருந்த முதலமைச்சர், ஆனா அவனுக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இல்லையேன்னு சொன்னாரு. வீரசேனனும் முதலமைச்சரை பார்த்து புன்னகை புரிஞ்சுக்கிட்டே, மன்னிக்கணும், மன்னர் என்கிட்ட கேட்டது சமரசேனனை பத்தி மட்டும்தான், என்ன பத்தி அவன் என்ன நினைக்கிறான்னு கேக்கலையேன்னு சொன்னாரு.